नमस्ते कुटीस नम्मलोड़ कुटी हिंदी लर्नर चैनल नॉर्मल स्पोकन हिंदी लेवल सेवन असाइनमेंट क्वेश्चन आंसर पातीटर फर्स्ट क्वेश्चन सेकंड क्वेश्चन पाता इनके थर्ड क्वेश्चन पाकल ओके सेवन लेवल नॉर्मल स्पोकन हिंदी बुक पेज नंबर हंड्रेड एंगे पांग सौंपा गया काम अब अद असाइनमेंट पार्ट அதுல வந்து நம்ம 12 क्वेश्चंस இருக்கு ஏதாவது 5 क्वेश्चंस நம்ம அட்டென் பண்ணோம் ஓகேவா 25 மார்க்ஸ் பிளஸ் 5 மார்க்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு டோட்டலா 30 மார்க்ஸ் வந்து அந்த அசைன்மென்ட்க்கு இப்போ நம்ம பார்க்க போற थर्ड क्वेश्चन பாருங்க மேரே பிரிய அத்யாபக் கே பாரேமே பந்த்ர வாக்கியமே லிக்கியே அதாவது எனக்கு பிடித்த ஆசிரியர் அப்படிங்கறத பத்தி ஒரு 15 சென்டென்சஸ் வந்து எழுத சொல்லிருக்காங்க இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் ओके नाम पाकपर थर्ड क्वेश्चन पारेंगे मेरे प्रिय अध्यापक के बारे में पंद्र वाक्यमें लिखिए पिता आसियर अभी पी पद वाक्य फर्स्ट सेन्टेंस पारें मेरे स्कूल में कई सारे अध्यापक हैं लेकिन उन सभी में से मेरे सबसे प्रिय अध्यापक गोपाल वर्मा सर है पुल பல ஆசிரியர்கள் உள்ளனர் ஆனால் அவர்களில் எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் கோபால் வர்மா ஐயா ஆவார் There are many teachers in my school but my favorite teacher among them all is கோபால் வர்மா சார் அடுத்து செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க வே மேரே பசந்தீதா शिक्षक है क्योंकि वह हम सभी से बहुत प्यार से बात करते हैं எங்கள் அனைவரிடமும் மிகவும் அன்பாக பேசுவதால் அவர் எனக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர் He is my favorite teacher because he talks to all of us very lovingly அடுத்தது थर्ड சென்டென்ஸ் பாருங்க வே பஹுத் ஹி சகாராத்மக் வியக்தி ஹை அவர் மிகவும் நேர்மறையான நபர் He is very positive person அடுத்தது फोर्थ சென்டென்ஸ் பாருங்க उनके चेहरे पर सदैव एक मीठी मुस्कुराहट बनी रहती है அவர் முகத்தில் எப்போதும் இனிமையான புன்னகை இருக்கும் There is always a sweet smile on his face அடுத்த fifth sentence பாருங்க वे कभी कभी हमें अच्छी अच्छी कहानियां भी सुनाते हैं அவர் சில சமயங்களில் நல்ல நல்ல கதைகளை சொல்வார் He sometimes tells very good stories. அடுத்த 6th sentence பாருங்க வே பஹுத் அனுசாசன பிரிய ஹை அவர் மிகவும் ஒழுக்கமானவர் He is very disciplined. அடுத்த 7th sentence பாருங்க வே அப்னா ஹர் காம் சமய பர் கர்த்தே ஹை அவர் தனது எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் செய்கிறார். He does all his work on time. அடுத்தது 8th சென்டென்ஸ் பாருங்க வே சமைப்பர் வித்யாலய ஆதே ஹை அவர் நேரத்திற்கு பள்ளிக்கு வருகிறார் தே கம் டு ஸ்கூல் ஆன் டைம் அடுத்தது 9th சென்டென்ஸ் பாருங்க வே கபிபி வித்யார்த்தியோ மே பேத்பாவ் நஹி கர்தே ஹை பேத்பாவ் அப்படினா வேறுபாடு ஒரு வித்தியாசமா பார்க்கிறது அவர் மாணவர்களிடையே ஒருபோதும் பாகுபாடு காட்டுவதில்லை He never discriminates among the students. அடுத்தது 10th sentence பாருங்க வே பஹுத் சமஜ்தார் ஹை அவர் ஹமேசா ஹமாரி மதத் கர்தே ஹை அவர் மிகவும் புரிந்துகொள்ளக்கூடியவர் மற்றும் எப்போதும் எங்களுக்கு உதவுகிறார் He is very understanding and always helps us. அடுத்தது 11th sentence பாருங்க வே ஹமே पढ़ाई के साथ साथ जीवन में कुछ अच्छा करने भी सीख देते हैं அவர் எங்களுக்கு படிப்புடன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது செய்ய கற்று கொடுக்கிறார் along with studies he also teaches to do something good in life அடுத்து 12th sentence பாருங்க உன்கே படானे காடங் बहुत ही सरल है அவரது கற்பித்தல் முறை மிகவும் எளிமையானது His method of teaching is very simple. அடுத்து 13th sentence பாருங்க. வே வியக்திகத் ரூப் சே பிரத்யேக் சாத்ரகா க்யால் ரக்தா ஹை.
ஒவ்வொரு மாணவர்களையும் அவர் தனித்தனியாக கவனித்துக் கொள்கிறார். He takes care of each and every student individually. அடுத்தது 14th sentence பாருங்க. சபி வித்யார்த்தி உன்கா பகுத் சம்மான் கர்த்தேகை. அனைத்து மாணவர்களும் அவரை மிகவும் மதிக்கிறார்கள். All the students respect him a lot. அடுத்தது 15th சென்டென்ஸ் பாருங்க. முஜே உன் பர் ஹமேசா கர்வ் ஹை. நான் எப்போதும் அவரை பற்றி பெருமைப்படுகிறேன். ஐ எம் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஓகே குட்டீஸ், இப்போ வந்து நம்ம நிர்மல் ஸ்போக்கன் ஹிந்தி லெவல் 7 அசைன்மெண்ட் கொஸ்டின் ஆன்சர்ல தேர்ட் கொஸ்டின் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? மேரே பிரியா அத்யாபக், அதை பத்தி வந்து 10-15 சென்டென்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஹிந்தியில, தமிழ், இங்கிலீஷ் மூணு லாங்குவேஜ்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டுக்கு ஹிந்தியில மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வேற தமிழ்ல இருக்கிறது எதுக்கும் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ். ஆல் தி பெஸ்ட், சீ யூ, பை.